நடிகை நளினி ஒரு பிரபலமாக பலருக்கும் பரிச்சயமாகி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று அவரே ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். அதாவது, சிறந்த நட்சத்திர தம்பதிகளாக வலம் வந்த நளினி ராமராஜன் ஜோடி சில வருடங்களிலேயே விவாகரத்து பெற்று பிரிந்தனர். இப்போது வரை அவர்கள் இருவரும் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள். இந்நிலையில் நளினி தங்களுக்கு விவாகரத்து நடக்கும் என்று தெரிந்தேதான் திருமணம் செய்து கொண்டதாக ஒரு அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கிறார். அதாவது, ராமராஜனுக்கு நன்றாக ஜோசியம் பார்க்க தெரியுமாம். அவர்கள் இருவரும் காதலித்த சமயத்தில் அவர் நளினியிடம், நமக்கு ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை பிறந்தால் நாம் சேர்ந்து வாழாமல் பிரிந்து விடுவோம் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட நளினி, அதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படியே இருந்தாலும் வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று தைரியம் கூறினாராம். அதன் பிறகு அவர்களின் காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி எப்படியோ அவர்கள் திருமண பந்தத்தில் இணைந்திருக்கின்றனர். ஆனால் சில வருடங்களிலேயே ராமராஜன் கணித்தது போல இருவரும் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்துவிடலாம் என்று முடிவு செய்துள்ளார்கள். மேலும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து சண்டையிட்டுக் கொள்வதை விட தூரத்திலிருந்தே காதலிக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்துவிட்டார்கள். அந்த வகையில் நளினி ராமராஜன் இருவரும் விவாகரத்துக்கு பிறகும் கூட நல்ல நண்பர்களாக இருந்து வருகின்றனர். வெள்ளித்திரையில் கதாநாயகியாக நடித்து பலருக்கும் பரிச்சயமாகி இருக்கும் நடிகை நளினி இப்போது சின்னத்திரையில் முக்கியமான கேரக்டரில் பல சீரியல்களில் தொடர்ச்சியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். காமெடி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கும் நளினி தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்த பல திடுக்கிடும் சம்பவங்கள் குறித்து பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார். தமிழ் சினிமாவில் 80களில் பலர் பள்ளி படிப்பை படித்துக் கொண்டிருக்கும் போது திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்திருக்கின்றனர். அந்த வகையில் ஒருவர்தான் நளினி. இவர் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது இருந்தே கதாநாயகியாக அறிமுகமாகியிருக்கிறார். இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்திரன் இயக்கிய உயிருள்ளவரை உஷா என்ற திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமான நளினி அந்த நேரத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்த பல நடிகர்களோடு நடித்து பிரபலமடைந்தார். தொடர்ந்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்ததால் ஒரே நாளில் கூட இவர் 2-3 திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். அதனால் பள்ளிப்படிப்பை அப்படியே விட்டுவிட்டார். ஆனால் இவர் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கும் போது இவருடைய கனவில் அடிக்கடி ஒரு உருவம் இவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது போன்றே இவருக்கு தெரிந்திருக்கிறது. அதுவும் ஒரு கோவில் இருப்பது போன்றும், அது பக்கத்தில் ஒரு குளம் இருப்பது போன்றும், அந்த குளத்தில் ஒரு பெண் படுத்திருப்பது போன்றும் இருக்குமாம். அந்த பெண்ணுக்கு நீண்ட சுருள் சுருளான தலைமுடி இருக்குமாம். இவரும் இது என்னவாக இருக்கும் என்று ரொம்பவே யோசித்து கொண்டே இருப்பாராம். ஒரு கட்டத்தில் அவருடைய அம்மாவிடம் சொல்லி இருக்கிறார். அவருடைய அம்மாவும், அது ஏதாவது கனவாகத்தான் இருக்கும், பல இடங்களுக்கு போய்க் கொண்டிருப்பதால் எங்கேயாவது நீ பயந்திருப்பாய் என்று கூறியுள்ளார். ஒரு முறை இவர் ட்ரெயினில் வந்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போது இவருடைய அம்மாவிடம் மீண்டும் இதையே கூறியுள்ளார். அந்த நேரத்தில் நளினியின் அம்மா பக்கத்தில் அவருடைய அம்மா இருந்துள்ளார். அவர் நளினி சொன்னதை கேட்டு சத்தமாக அழுதிருக்கிறார். அது வேறு யாரும் இல்லை, என்னுடைய அக்காதான் என்று சொன்னாராம். என்னுடைய அக்கா அந்த மாதிரிதான் குளத்தில் இறந்து போயிட்டாங்க. குளத்தில் குளிக்கும் போது அவங்களுக்கு வலிப்பு வந்ததால அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க நளினி சொல்ற மாதிரிதான் இருப்பாங்க என்று சொல்லியுள்ளார். அத்தோடு அவங்க சின்ன வயசிலேயே இறந்துட்டாங்க என்றும் சொல்லியிருக்கிறார். பிறகு நாகர்கோவிலில் அந்த பெண் இருந்த அதே இடத்திற்கு நளினியை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கே இருந்ததை பார்த்ததும் நளினி அதிர்ச்சி ஆகிவிட்டாங்களாம். காரணம், அங்கே இருந்த குளம்தான் என்னுடைய கனவில் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது என்று கூறியிருக்கிறார். அத்தோடு அந்த இடத்தில் ஒரு நடுகல் வைத்து இவர்கள் சாமி கும்பிட்டார்களாம். பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்தது என்று நளினி உணர்ச்சி பொங்க கூறியுள்ளார். நடிகர் ராமராஜன் 90களின் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோவாக இருந்தவர். ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஒரு பக்கம் மாசாக நடித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே கிராமிய கதைகளை மட்டுமே தேர்வு செய்து நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்து அவர்களுக்கு இணையாக வெற்றி விழா நாயகனாக வலம் வந்தார். மக்கள் திலகம் MGRன் ரசிகர்கள் மொத்த பேரும் ராமராஜனுக்கு ஆதரவு கொடுக்கும் அளவிற்கு இவர் சினிமாவில் உச்சத்தில் இருந்தார்.
புகழின் உச்சத்தில் இருந்த நேரத்தில்தான் ராமராஜன் நடிகை நளினி மீது காதல் வயப்பட்டு அவரிடம் தன் காதலை தெரிவித்தார். நளினியின் வீட்டில் யாரும் இந்த காதலுக்கு அனுமதி வழங்காத நிலையில் வீட்டை எதிர்த்துத்தான் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்கள் இவருடைய திருமணமும் அப்போது கோலிவுட்டில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது. திருமணத்திற்கு பிறகு நளினி சினிமாவில் இருந்து முழுவதுமாக ஒதுங்கித்தான் இருந்தார். நன்றாக சென்று கொண்டிருந்த இவர்களுடைய திருமண வாழ்க்கை கடந்த 2000 ஆண்டு விவாகரத்தில் முடிந்தது. மற்ற சினிமா பிரபலங்களைப் போல் விவாகரத்துக்கு பிறகு ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் இன்று வரை எந்த ஒரு பேட்டியிலுமே இருவருமே அவர்களுக்குள்ளான உறவை ரொம்பவும் மரியாதையாக பேசுவார்கள். நடிகை நளினியை துரத்தி துரத்தி காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்த ராமராஜன் தன் மனைவி ஒரு நடிகை என்பதை பின்னாட்களில் மறந்து ஒரு நடிகையிடம், எங்கள் வீட்டில் சினிமாவில் நடிப்பவர்களை எல்லாம் மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது எல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது என்று சொல்லி ஒரு காதலை பிரித்திருக்கிறார். இந்த விஷயம் பல வருடங்களுக்கு பிறகு தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது 90களின் காலகட்டத்தில் பிரபல நடிகையாக இருந்தவர்தான் பானுப்பிரியா. இவர் சினிமாவில் கொடிகட்டி பறந்த காலத்தில் அவருடைய தங்கை சாந்தி பிரியாவும் அக்காவை போல் சினிமாவில் ஜெயிக்க வேண்டும் என்று நடிக்க வந்தார். ஆரம்ப காலத்தில் பானுப்பிரியாவுக்கு அவருடைய தங்கை சினிமாவிற்கு வருவது பிடிக்கவில்லை. சாந்தி பிரியா நடிகர் ராமராஜனுடன் இணைந்து எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்தில் நடித்தார். அப்போது படப்பிடிப்பு தளத்திற்கு அடிக்கடி வந்து போகும் ராமராஜனின் உறவினர் ஒருவரோடு சாந்தி பிரியாவுக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது. இதை அறிந்த பானுப்பிரியா ராமராஜனிடம் இருவரது திருமணத்தை பற்றி பேசும் பொழுது, எங்கள் குடும்பத்திற்கு ஒரு சினிமா நடிகை மருமகளாக வருவது என்பது நடக்காது, நான் நளினியை திருமணம் செய்ததே தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் என்று சொல்லி மறுத்துவிட்டார். ஒரு நடிகையை உருகி உருகி காதலித்து திருமணம் செய்த இவர் இன்னொரு நடிகையின் காதலை பிரித்த விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் பல முன்னணி நடிகர்களோடு நடித்து வந்த நளினி நடிகர் ரஜினியுடன் சேர்ந்து ஒரு படத்தில் கூட இதுவரைக்கும் நடித்ததில்லை. ஆனால் அவரை தேடி மாவீரன், தங்கமகன், கை கொடுக்கும் கை, தம்பிக்கு எந்த ஊரு போன்ற ரஜினியின் திரைப்பட வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. இந்த எல்லா திரைப்படங்களிலும் ஆரம்பத்தில் நடித்தாராம். ஆனால் தொடராமல் நளினி விலகியிருக்கிறார். அது குறித்து சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார். அதில் நளினி பேசிக் கொண்டிருக்கும் போது, ஆம், ரஜினியுடன் 4 திரைப்படங்கள் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் ஷூட்டிங்கில் ஒரு சில நாட்கள் நடித்த பிறகு என்னால் தொடர்ந்து நடிக்க முடியாமல் ஆகிவிட்டது. அது என்னமோ தெரியவில்லை, எனக்கு அந்த நேரத்தில் பைத்தியம் பிடித்து விட்டது என்று ஒரு குழப்பமான பதிலை சொல்லி முடித்திருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் தான் ஒரு குழந்தைத்தனமாக இருந்து வந்ததால் எந்த திரைப்பட வாய்ப்பு வந்தாலும் அதில் கதையை கேட்காமல் நடிப்பாராம். நளினியின் திரைப்பட கதைகளை எல்லாம் அவருடைய அம்மா தான் கேட்பாராம். அவர் சரி என்று சொன்ன படத்தில் நளினி நடிப்பார். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில பிரச்சனைகள் தனக்கு அந்த இடத்தில் பிடிக்காமல் ஆகிவிட்டது என்றால், உடனே எனக்கு வயிறு வலிக்கிறது, தலைவலிக்கிறது என்று ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லி ஓடி வந்து விடுவேன் என்று நளினி இன்னொரு பேட்டியிலும் கூறியுள்ளார்.